ஆபரேஷன் தியேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ அங்கே பார்த்தா பேஷண்ட் பார்த்தா பாரும் ஒரு மூளையை எடுத்துட்டு யோகானோட மூளையை வச்சுருக்காங்க. இப்போ பாரும் என்ன பண்ணுறானா, ஹெட்ஹண்டரோட ஃபோட்டோ எடுத்துட்டு பொங்கிக்கு சென்ட் பண்ணி இவனா எனக்கு ஆப்ரேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்குறான். பொங்கையும் ஆமாம் இவன் தான் அந்த டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ பாரும் என்ன பண்ணுறானா, ஹெட்ஹண்டரோட கேசஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு பொண்ணு செத்து கிடக்கும், அந்த கையில் பார்த்தா F23SEX அப்படின்ற மாதிரி இருக்கும், அது என்ன கோடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறான். எஃப்னா ஃபீமேல், 23ங்கிறது அவங்க ஏஜ், எஸ்சிஎக்ஸ்னால் என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியல. அதனால் அந்த கேஸை போயிட்டு போய் பார்க்குறான். பார்த்துட்டு யாரும் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அவன் என்ன பண்ணான்னா, ஃபோனை எடுத்து இன்னும் பார்த்துட்டே இருக்கான். என்னன்னே புரியல. இப்போ அவனுக்கு ஞாபகம் வருது, ஹெட்ஹண்டரோட கையில் இருந்த எலியோட காதில் ஒரு பஞ்சிங் மாதிரி இருந்தது. அதை வச்சுட்டு இப்போ யோசிச்சு பார்க்குறான், தேடி பார்க்குறான் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி. எஸ் ஃபார் சப்ஜெக்ட், இஃப் இஎக்ஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். மக்கள் எல்லாம் எதுக்கு தலையெல்லாம் இந்த மாதிரி எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். அப்போ பார்த்தா சின்ன வயசுல ஒரு சின்ன குழந்தை கிட்ட அந்த ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு வந்து சொல்லியிருக்கோம், இந்த எலிக்குள்ள ஒரு கெட்ட மூளை இருக்கு, அதனால தான் இந்த எலி இப்படி யோசிக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ அவனுக்கு அது தெரியுது, அவன் தலையில வந்து கெட்ட மூளை இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். தலை வலிக்குது இப்போ அவனுக்கு. அப்புறம் கோமூச்சி சொன்னதும் ஞாபகம் வருது, இதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு புத்திசாலியா இருந்தது இல்லையே, உனக்குள்ள என்ன சைக்கோபாத் மூளை இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு முன்னாடி. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ ஹெட்ஹண்டர் கிட்ட போயிட்டு, என் மூளைக்குள்ளே என்ன பண்ணேன், என் தலையில் என்ன பண்ணேன், நீ மக்களெல்லாம் எதுக்கு சாவடிச்ச, இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹெட்ஹண்டர் உடனே, என்னெல்லாம் மக்கள்லாம் ஹெட்ஹண்டர்னு கூப்பிடுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னோட எக்ஸ்பிரிமெண்ட்காக எல்லாரும் அவங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது, மக்கள் எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களா, நீ அவங்களுக்கு கொலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் பாரும். ஹெட்ஹண்டர் என்ன சொல்கிறான்னா, அவங்களாம் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் நீ இப்போ இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹெட்ஹண்டர் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு குட்டி பையன் வந்தான், அந்த பையன் வராமல் இருந்திருந்தா இந்த நிலைமையிலே நான் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ உடனே கோமுச்சியை காட்டுறாங்க, ஜேபியில் சாவடிச்சுட்டு இப்போ போலீஸ் எல்லோரும் பிடிச்சிட்டு போகிறாங்க. டிடெக்டிவ் கங் அவனுக்கு நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கோமுச்சி கிட்ட திட்டிகிட்டு இருக்கான். இப்போ கோமுச்சியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, டிடெக்டிவ் கங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹோங்ஜு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து டிடெக்டிவ் கங் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, என்னதான் ஆச்சு, ஏன் கோமுச்சி இப்படி பண்ணாரு. அதுக்கு டிடெக்டிவ் கங் சொல்கிறாரு, அவன் ஹெட்ஹண்டரை சாவடிக்கிறதுக்காக தான் ஜேபியில் சாவடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. என்னது இப்படியா பண்ணியிருக்காவும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹோங்ஜு கேட்குறா. அப்புறம் டிடெக்டிவ் கங் சொல்கிறாரு, ஒரு வாட்டி நாங்கள் ஒரு சைக்கோவை பிடிக்க போகும்போது உனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தான் அப்படின்ட்டு ஹோங்ஜு கிட்ட சொல்கிறான். அப்போது கோமுச்சி வந்து கண்ணை அப்படியே இப்போ முழிச்சு முழிச்சு பார்த்துட்ருக்காரு. டிடெக்டிவ் கங்குக்கு தூக்கம் வருது. டிடெக்டிவ் கங்கு வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து பார்க்குறாரு, அதில் ரெண்டு ரிங் இருக்குது. கோமுச்சி இப்போ திட்டுறான், உங்களுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு நீங்கள் என்னோடய பொருள்லாம் தொடுறீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறான். இப்போது கோமுச்சி வீடியோ ஏதாவது பார்க்கலாம் சொல்லிட்டு ஆன் பண்ணுறான். பார்த்தா ஹெட் ஹண்டர் பேசிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போலாம் நான் நிம்மதியாக தூங்குறேன், எனக்கு எந்த கட்ட கனவும் வர்றது கிடையாது, கடவுள் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு கோமுச்சி செம்மைய டென்ஷன் ஆகிறான். டிடெக்டிவ் கங் என்ன பண்ணுறாரு, அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கில்லர் வரான்னா சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கோமுச்சி திரும்பியும் அதை ஆன் பண்ணி பார்த்துட்டு, என்னது நீ நல்லா தூங்குறியா, உனக்கு வந்து கெட்ட கனவுலாம் வரலையா, நான் இங்கே கெட்ட கனவோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த உலகமே உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு கோமுச்சி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டே இருக்கும்போது இப்போது அந்த கில்லர் வந்து அங்கே வந்துட்டு இருக்கான் சொல்லிட்டு அவனை பிடிக்க போகிறான். கோமுச்சி பிடிச்சிட்டு அப்புறம் யோசிக்கிறான், யோசிச்சுட்டு அவனை விட்டுடுறான், நீ ஓடி போ நான் அவனை விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அவனோட பிஸ்டல் எடுத்து சுட போகிறான். இப்போ டிடெக்டிவ் கங் அதை வந்து தடுக்கிறாரு. தடுத்துட்டு கோமுச்சி நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு கோமுச்சி சொல்கிறான், நீங்கள் இப்போ என்னை விடலைன்னா உங்களையும் நான் சுட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. டிடெக்டிவ் கங்கு, டீம் லீடர், அதுக்கப்புறம் அந்த ஹெட்ஹண்டரை பிடிச்ச டிடெக்டிவ், இவங்க மூணு பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. டிடெக்டிவ் கங் நிறைய குடிச்சிட்டு இப்போது வந்து கோமுச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. கோமுச்சி என்ன பண்ண, அவன் ரொம்ப பாவம், நீ அந்த டிடெக்டிவ் கிட்ட உங்கள் சுயநலத்துக்காக கோமுச்சி யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. இப்போ டீம் லீடர் என்ன சொல்கிறேன்னா,
நம்ம சீனியர் கிட்டயே இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த டிடெக்டிவ் கிட்ட அவர் அவன் வந்து நிறைய குடிச்சதுனால இந்த மாதிரி வளருறான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த டிடெக்டிவ்க்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்ப பாரும் என்ன பண்றானா, இந்த ஹெட்ன்ற பார்த்துட்டு வெளியில ஒரு மாதிரி வரான். இவன் போறத பார்த்துட்டு ஒரு வயசான போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாருன்னா, யாருக்கும் ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு பெரிய ஷாக்கா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹெட்ன்ற காட்டுறாங்க, அவன் எலி பிடிச்சி வச்சிட்டு இருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹெட்ன்ற டாக்டரா இருந்தப்ப அமெரிக்கால இருக்காரு. இப்ப ஹெட்ன்ற ஒரு பேஷண்ட்டுக்கு பேரலைஸ் ஆயிட்டு இருக்கும் சின்ன வயசுலேயே. அதை வந்து இப்போ சீஃப் டாக்டர் போயிட்டு பார்க்குறாரு. ஒரு சர்ஜரி, பிரெயின் சர்ஜரி முடிஞ்சு சக்ஸஸ் ஆயிடுச்சு. சீஃப் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் கேரியோட பேஷண்ட் தான் இவங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கேரி வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காரு, இப்போ சீஃப் டாக்டரும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்ககிட்ட நீங்கள் தயங்காமல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹெட்ன்ற மட்டும் அங்கே இருக்காரு. ஹெட்ன்ற என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பேஷண்ட் கிட்ட போயிட்டு கையில் பார்த்தா ஒரு மாத்திரை இருக்கு. அந்த மாத்திரை என்னன்னா, இது ரொம்ப மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது யார் உங்களுக்கு கொடுத்தா அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கேருந்த ஒரு கிளீனர் தான் எடுத்து கொடுத்தாங்க இந்த டேப்லெட் அப்படின்ற மாதிரி. அதை பார்த்துட்டே அவர் வெளியில் வந்துடுறாரு. இப்போ இன்னொரு டாக்டர் வந்து, இந்த மாதிரி சீஃப் டாக்டர் எதுக்காக உன்னோட பேஷண்ட்டை என்கிட்ட கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா உன் பேஷண்ட் ஆல்ரெடி எம்மான்னு ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, நீ வந்து பண்ண ஒரு காரியத்தால். நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், நீ அந்த பேஷண்ட்டை சாவடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹெட்ன்றரும் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ பாரம்மை காட்டுறாங்க. ஹெட்ன்ற என்ன சொல்லியிருப்பானா, நீயே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பாரு அப்படின்ற மாதிரி எங்கேயோ போ சொல்லியிருக்கான். இப்போ மறுபடியும் 30 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஹெட்ன்ற என்ன பண்ணுறானா, இப்போ இந்த பேஷண்ட் இருக்கால, அந்த பேஷண்ட்டை வந்து ஹால் ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்துட்டு, இந்த பொண்ணால் இப்போ ஏஞ்சி நடக்க முடியும், நீங்கள் பண்ண தப்பால் தான் இவள் வந்து இவ்வளோ நாள் பேரலைசஸாக இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து எழுந்து நிற்க வைக்கிறாரு. அந்த பொண்ணும் என்ன சொல்கிறானா, நீங்கள் தான் வந்து என்னோட சேவியர், நீங்கள் தான் என்னோட லைஃபை காப்பாற்றுனீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு வந்து ஹெட்ன்ற சொல்கிறா, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, டேனியல் லீக் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. டேனியல் லீ பார்த்தா அப்போ கிளீனராக இருந்திருக்காரு, அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டேனியல் லீ இப்போ வீட்டுக்கு போகும்போது அவங்க தங்கச்சி ஜெனிஃபர் கூட போயிட்டுருக்கா. ஜெனிஃபர் வந்து 200 ஸ்டெப்ஸ் நான் இன்றைக்கி நடந்துட்டேன் அண்ணா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு டேனியல் லீ சொல்கிறாரு, நல்ல வேலை மெடிக்கேஷன் நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு அந்த ஜெனிஃபர் என்ன சொல்கிறானா, ஆமாம் நீங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்தீங்களா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். ஹெட்ன்ற இப்போது டேனியல் லீயோட வீட்டில் பார்த்துட்டு அங்கே ஃபுல்லாக சயின்டிஃபிக்காக இருக்குது. இவர் வந்து ரொம்ப ஏதோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. இப்போ மறுபடியும் அந்த ஆடிட்டோரியத்தில் டேனியல் மட்டும் இல்லைனா இவங்க பொழைச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹெட்ன்ற என்ன சொல்கிறாருன்னா, டேனியல் மட்டும் இல்லைன்னா நான் ஒரு கொலைக்கேஸில் இருந்திருப்பேன், என்னோடய கேஸை வந்து இது பண்ணியிருக்கான், இவன் தான் எனக்கு பெரிய இதுவாக இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ டேனியல் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு. அது என்ன கிஃப்ட்னா, எலிங்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்து தராரு. ஆமாம் நீங்கள் என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்குறாரு டேனியல். அதுக்கு ஹெட்ன்ற என்ன சொல்கிறாருனா, நான் பிரெயின் சர்ஜரி, ஒரு நியூரோ சர்ஜரி பண்ணுறேன், ஒரு பிரெயினை வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. நான் ஒரு கடவுள் அப்படின்றாரு. இப்போ டேனியல் என்னது கடவுளா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் நீ என்ன ரிசர்ச் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி டேனியல் கிட்டே இவர் கேட்குறாரு. அதுக்கு டேனியல் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு நல்ல நல்லவனாக இருக்கிற ஒரு ஜீனை கண்டுபிடிச்சி இந்த உலகம் ஃபுல்லாக டைமே இல்லாத மாதிரி ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹெட்ன்ற சொல்கிறான், நீ ஏன் நல்லவங்களோட ஜீனை கண்டுபிடிக்கணும், கெட்டவங்களோட ஜீனை நீ கண்டுபிடிச்சேனா ஈஸியாக உனக்கு தடுக்க முடியும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு டேனியலும் ஒத்துக்கிறான், சரி ஓகே நான் அதே மாதிரி கண்டுபிடிக்கிறேன்ட்டு. இப்போ மறுபடியும் பாரம்மை காட்டுறாங்க. பாரம் இப்போ லேபுக்குள்ளே போயிட்டான், போயிட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்கான் ஏதாவது கிடைக்குதா அப்படி சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் ஹெட்ன்ற காட்டுறாங்க. 4 வருஷம் கழித்து இப்போ ஹெட்ன்ற கொரியாவுக்கு வந்து டாக்டர் ஆயிட்டார். இப்போ ரொம்ப ஃபேமஸான டாக்டர் ஆயிட்டார். இந்த உலகமே அவரை வந்து பாராட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த டேனியலை பார்க்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, விலங்குகளோட எல்லா மூலையும் செக் பண்ணிகிட்ருக்காரு, ரீகனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் பாரம்மை காட்டுறாங்க. இந்த மூளைங்கெல்லாம் தெரியுது இப்போ அவளுக்கு, ஹியூமனோட மூளைங்கெல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு செம்மையே ஷாக் ஆகிட்டான்.
இப்போ மறுபடியும் ஹெட் ஹண்டரை காட்டுறாங்க. இப்போ இந்த மூளையெல்லாம் இதுவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையான ஹியூமனோட பிரெயின் வேணும், அப்போ தான் என்னோடய எக்ஸ்பிரிமெண்ட் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேட போகிறான். வெளியில் பார்த்தா ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு செம்மையாக இதுவாக இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு செம்ம சாவடிச்சிடறான். சாவடிச்சிட்டு தலையை ஓப்பன் பண்ணி மூளையை எடுத்துட்டான். இதெல்லாம் அப்படியே பாரம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அவன் நினச்சி பார்க்குற மாதிரி. என்னோடய லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது டேனியலை பார்க்குற வரைக்கும். இன்னைக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு இப்போ ஹெட் ஹண்டர். இப்போது மறுபடியும் டேனியல் வந்து கொரியாவுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது, நான் தான் கடவுள்ன்ற மாதிரி இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவன் ஏன் இப்படி வந்தான்? டேனியல் இங்கே வந்ததும் ரிசர்ச் வந்து அவரோட ரிசர்ச் வந்து இப்போது க்ளோ சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த வெக்ஸில் இவர் என்ன பண்ணார்னா எக்ஸ்பிரிமெண்ட் எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போகிறாரு. நான் இறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ கோமுச்சோடைய ஃபேமிலி வராங்க, ஒரு அப்பா அம்மா ஒரு பையன், மூணு பிரெயின் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஹண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறான். பாரமும் இப்போது அந்த பிளேஸ்க்கு போகிறான். அங்கே பார்த்தா அந்த க்ரைம் நடக்குது. நடக்கும் போது இவன் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஹெட் ஹண்டர் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நான் மாட்டினதே கிடையாது, இந்த கொலையெல்லாம் நான் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன்,